இப்போ நம்ம பின்னத்தில் இருந்து தசம வடிவத்தில் மாற்றுவோம். இது வந்து முடிவுறு தசம எண்ணா அல்லது முடிவுறா சுழல் தன்மை உள்ளதா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா, நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2 1, இதில் போகாது 0.0 சேர்த்துக்கிறோம், அப்போ 2 10 0 வரும். இப்படி நம்ம வகுத்தல் முறையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட பின்னங்கள் வந்து, அதாவது தசம எண் வந்து முடிவுறு தசம எண்ணா முடிவுறா சுழல் தன்மை உள்ளதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ இந்த வகுத்தல் இல்லாமல், அதாவது வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற தசம எண் வந்து முடிவுறு தசம எண்ணா அல்லது முடிவுறா சுழல் தன்மை உள்ளதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பி பை 2m இன்ட்டு 5n. அதாவது விகிதமுறி எண் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், பி பை கியூங்கிற பின்ன வடிவத்தில் இருக்கும். இங்கே பி கியூங்கிறது என்னது, முழுக்கள். பூஜ்ஜியத்தில் வகுத்தல மட்டும் தவிர்க்க வேண்டும், கியூ நாட் இக்குவல் டு 0 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க தசம எண் முடிவுறுவா அல்லது முடிவுறா தசம எண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீள்வகுத்தல் முறை பயன்படுத்தணும். ஆனால் நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2/25 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 2/25 நம்ம எப்படி பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, 25 என்னது, 5^2, அதாவது 5 × 5 ரெண்டு பேருக்குனா 25, அப்போ 5² போடுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ங்கிற எண் வந்திருக்கு. அப்போ இது வந்து முடிவுறு தசம எண்ணா முடிவுறா தசம எண்ணா பார்த்தீங்கன்னா, இது வந்து முடிவுறு தசம எண்ணா, முடிவுறு தசம எண், தசம விரிவு, தசம வடிவம் எதுனாலும் நம்ம சொல்லலாம். அதாவது கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி தசம விரிவை காண்க அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லணும், முடிவுறு தசம விரிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 5 power அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கு, 5/2, அப்போ இது வந்து முடிவுறு தசம எண். இப்போ முடிவுறா தசம எண்ணுக்கு வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 2/49. இது எப்படி எழுதுவோம், 2/7². 7² என்னது, 7 × 7 = 49, அதனால தான் 7² போட்டுருக்கு. இப்போ இது வந்து முடிவுறா சுழல் தசம விரிவு அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். முடிவுறா தசம விரிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்முலாவில் என்னது, 2m 5n தான் வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 7 போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 5 வந்தால் தான் இது வந்து முடிவுறு தசம எண், அப்படி வரலைன்னா இது வந்து முடிவுறா சுழல் தசம விரிவு. இதை வந்து நம்ம எடுத்துக்காட்டு 2.6 ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கொடுத்துருக்க சம் வந்து முடிவுறுவா முடிவுறாவா அப்படிங்கிறத நம்ம நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1st 13/64 13/64. இப்போ இந்த 64 நம்ம எப்படி பிரிக்கலாம், 13/2/6 அப்படின்னு பிரிக்கலாமா. 2/6 என்ன அர்த்தம், 2 6 பெருக்கிற கூடாது, 6 × 12 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 வந்து 6 தடவை போடணும்னு அர்த்தம். ஸோ 2 4 4 2 8 8 × 16 16 × 32 32 × 64 வந்துச்சு. அப்போ 2/6 64. நமக்கு ஃபார்முலா என்னது, P/2m × 5n. ஸோ நமக்கு 2mங்கிற இது வந்து இங்கே இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இது வந்து என்னது, முடிவுறு தசம விரிவு. ஏன் இங்கே தசம விரிவுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழ்காணும் எண்களின் தசம விரிவு தான் சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் இது வந்து முடிவுறு தசம விரிவு. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், -71/125 -71/125. இப்போ 125 எதோட பவராக இருக்கும், 5/3, 5 வந்து 3 தடவை போடணும் பார்த்தீங்கன்னா, 5 × 25 25 × 125. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா மெத்தடுபடி இது இருக்கா, 5 இருக்கா, அப்போ இது வந்து என்னது, முடிவுறு தசம விரிவு. அடுத்து நெக்ஸ்ட் சம், 43/375. இப்போ இதை எப்படி பிடிக்கலாம், 43/375. அதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 375 உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு என்ன செய்யணும், தானா வகுத்தல் படி போட்டு பார்க்கணும். 5 போகும், 7 × 35 5 × 25. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 போகும், 1 × 5 5 × 25. அடுத்து 5 போகும், 5 × 15.
375 வந்து டக்குன்னு உங்களால் எதோட பவர் அப்படின்னு போட முடியல அப்படின்னா அந்த டானாவத்தன் மூலமாக போட்டு பாருங்க. இப்போ 43 பை 5 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து 5 பவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை வந்து முடிவுறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு எண் இருக்குது. அதாவது 2 பவர் m 5 பவர் n ஃபார்முலா பார்த்தோமா, அதில் வந்து 5 பவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 3 பவர்னு போட்டிருக்கு. நமக்கு 2 பவர்னு இருந்தது இதை முடிவுன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து 3 பவர் தான் இருக்குது. அப்போ இது வந்து முடிவுறா சுழல் தசம விரிவு. ஸோ ஃபார்முலாவில் இருக்கிற அந்த கீழே பைக்கு கீழே பகுதி வந்து என்ன செய்யணும், அவங்க கொடுத்துருக்க மாதிரியே 2 பவர் m 5 பவர் n இருக்கணும். அடுத்து 4th சம் 31 பை 400. இப்போ 31 பை உங்களுக்கு 400 அப்படிங்கிறத எதோட பவர் அப்படின்னு போட முடியலன்னா நீங்கள் வந்து ஈஸியாக டானாவத்தை வச்சு பண்ணிடலாம். 5 ஆல் போட்டால் 8 5 40 0, 5 ஆல் போட்டோன்னா 1 5 5, 6 5 30, 2 ஆல் போட்டோன்னா 8 2 16, 2 ஆல் போட்டால் 4 2 8 2 4. அப்போ 5 பவர் எத்தனை இருக்குது? 5 பவர் 2 இன்ட்டு 2 எத்தனை இருக்குது? 1 2 3 4, 2 பவர் 4. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மெத்தடு படி இருக்குது. 5 பவர் இருக்குது, 2 பவர் இருக்குது. அப்போ இது என்னது? முடிவுறு தசம விரிவு. ஸோ வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் இப்போ வகுத்தல் முறையை பயன்படுத்தி இது வந்து முடிவுறாத சுழல் தன்மையாக அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். ஆனால் வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்க 1 = 0.9 bar. இப்போ 1 மதிப்பு வந்து 0.9 bar, அதாவது 1 மதிப்பு வந்து 0.999 தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சரிபார்க்கணும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முடிவுறா சுழல் தன்மையுள்ள தசம எண்ணை வந்து விகிதமுறி எண்ணாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது x = 0.999 எடுத்திருப்போம். இதை வந்து ஈக்குவேஷன் 1, புள்ளிக்கு அப்புறம் இந்த பார் வந்து எத்தனை இருக்குது? 1 எண்கள் தான் இருக்குது. அப்போ என்ன செய்வோம், ஒன்றை வந்து ஈக்குவேஷன் 1 வந்து என்ன செய்வோம், 10 ஆல் பெருக்குக. அதாவது 1 = 0.9 bar அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ நிரூபிக்க போகிறோம். அப்போ 0.9 bar என்ன செய்யணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 0.999 இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். இப்போ இந்த புள்ளிக்கு அடுத்து எத்தனை எண்கள் இருக்குது? 1 எண் தான் இருக்குது. அப்போ இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணுன்னா 1 எண் இருக்கனால என்ன செய்யணும், 1 0 வால், அதாவது 10 ஆல் பெருக்கணும். இப்போ 10x = 9.999, இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 என்ன செய்யணும், கழிக்கணும். (10x = 9.999), (x = ஈக்குவேஷன் 1) 0.999. இப்போ இதெல்லாம் கழிச்சோன்னா 0 வந்துடும், 9, இது கழிச்சா 9x. இப்போ x = 9 பை 9, இதை கேன்சல் பண்ணோம்னா 1. அப்போ x = 1. இங்கே ஏற்கனவே எக்ஸ் என்ன எழுதியிருக்கோம், x = 0.999. இங்கே எக்ஸ் என்ன, 1 கண்டுபிடிச்சிருக்கோம். 1 = 0.999, அதாவது 1 = 0.9 bar. ஸோ 1 = என்ன செய்யணும், 0.9 bar. இப்போ உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும், 0.9 bar தான் சரியான ஆன்சர். இது வந்து முடிவுறா சுழல் தன்மையுள்ள தசம விதிவை வந்து குறிக்குது. இதே மாதிரியே வந்து நம்ம கண்டுபிடிக்காமலே இப்போ 1 மதிப்பு வந்து 0.9 bar அப்படின்னா 7 மதிப்பு என்னது, 6.999, அதாவது 6.9 bar. இப்போ 8 மதிப்பு வந்து 7.9 bar, 9 மதிப்பு வந்து 8.9 bar. அதாவது ஒரு எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 5 அப்படின்னா 4.9 bar. டக்குன்னு நீங்கள் வந்து இப்போ சம்மில் 5 மதிப்பு என்ன அப்படின்னா 4.9 bar அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் தலைகீழி வந்து எப்போவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விகிதமுறு எண்ணாக தான் இருக்கும். அதாவது இயல் எண்களின் தலைகீழி எப்போதும் ஒரு விகிதமுறு எண்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண்கள்னால் எப்படி இருக்கணும், ஒன்று வந்து முடிவுருவாக இருக்கணும், இன்னொன்று வந்து முடிவுறா சுழல் தன்மை உள்ளதாக இருக்கணும்.
இப்போ இயல் எண்கள் என்னது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, இப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆறுது பார்ப்போம். இப்போ ஒன்னோட தலைகீழ் என்னது? 1/1. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுன்னா இது கீழே என்ன இருக்கணும்? ஒன்று இருக்குன்னு அர்த்தம். மூணுனா இது கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். நாலுனா இது கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றுனா இது கீழே ஒன்று இருக்கு அர்த்தம். இது வந்து தலைகீழாக போட்டால் என்ன வரும்? 1/1. இப்போ 1/1னா நமக்கு என்னது? கேன்சல் பண்ணோம்னா ஒன்று வரும். பாயிண்ட் நம்ம ஜீரோன்னு வச்சுக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 0, 1, 2 அப்படின்னா இதுக்கு அடுத்த விகிதமுறு என்னவா இருக்கும்? இந்த 1.0 எடுத்தோம்னா 1.1, 1.2, 1.9, 2.0 இது வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த 2ங்கிற இயல் என்னோட தலைகீழ் என்னது? இப்போ 2/1னா 1/2. அப்போ இது என்னது? 0.5. இப்போ 3/1னா 1/3. இதோட மதிப்பு வந்து 0.3 bar. ஏன்னா இது வகுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், 3, 1, 3ல 1 போகாது, 0 சேர்த்துக்கணும். 3 3 9, 10ல 9 போச்சுன்னா 1, 0 சேர்த்துக்கணும். 3 3 9, 10ல 9 போச்சுன்னா 1, இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம 0.3 bar போட்டிருக்கோம். இப்போ 4/1 தலைகீழ் என்னது? 1/4. இதோட மதிப்பு வந்து 0.25. 5/1 தலைகீழ் என்னது? 1/5. இதோட மதிப்பு வந்து 0.2. 6/1 தலைகீழ் என்னது? 1/6. இதோட மதிப்பு வந்து 0.16 bar. ஸோ இங்கே 0.1, 0.5ங்கிறது என்னது? முடிவு பெற்றுள்ளது. இந்த 0.3 bar என்னது? முடிவுறாத சுழல் தன்மை உள்ளது. 0.25 என்னது? முடிவுற என்னது. ஸோ பார்த்தீங்கன்னா, இயல் எண்களின் தலைகீழி வந்து நீங்கள் எத்தனை எண்கள் போட்டாலும், பார்த்தீங்கன்னா 15, 16, 17, இது எல்லாமே இயல் எண்களில் தானே வரும். அப்போ இதோட தலைகீழி என்னது? 15னா என்ன அர்த்தம்? கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட தலைகீழி வந்து 1/15. இதை நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1 முடிவுருவாக இருக்கும், இல்லாட்டி முடிவுறா சுழல் தன்மையாக தான் இருக்கும். ஸோ ஒன்வேல வந்து எப்போவுமே உங்களுக்கு கேட்கும்போது இயல் எண்களின் தலைகீழி எப்போதும் ஒரு விகிதமுறி எண்களா அல்லது விகிதமுறா எண்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? விகிதமுறி எண்கள் தான். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும், இயல் எண்களின் எல்லா தலைகீழும் என்ன செய்யும்? முடிவுருவாக இருக்கும், முடிவுறா சுழல் தன்மையில தான் இருக்கும். ஸோ எப்போவுமே இயல் எண்களின் தலைகீழி வந்து ஒரு முடிவுறு எண்களே. எப்படி தலைகீழி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்கள் என்னது? 1, 2, 3. இப்போ 1, இப்போ 2ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது தலைகீழாக போடும்போது 1/2. 3ன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இது தலைகீழாக போடும்போது 1/3. இதான் இயல் எண்களின் தலைகீழி. தலைகீழிங்கிறது அப்படியே திருப்பி போடுறது. அதாவது இப்போ 2/4 அப்படி இருக்குன்னா இதை தலைகீழாக போனோம்னா 4/2. அதே தான் வந்து இங்கே இயல் எண்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 2, 3 அப்படின்னா 2னா இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது தலைகீழாக போடும்போது 1/2.